உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ண விட்டுருங்க, அவ்வளவுதான் போதும். கர்த்தரை கனம் பண்ணு. எதவல்ல பொருளாலும் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஹானர், ஹானர் பண்ணு. இப்போ அரசியல் தலைவர்கள் கூட சட்டசபையிலோ வெளியில் பேசும்பொழுது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மந்திரிகள், ஜனாதிபதிகள் அல்லது பிரதம மந்திரியை பேசும்போது எதிர்க்கட்சி அவ்வளோ நேரம் அறுத்து கழிச்சிருப்பாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்வார், மாண்புமிகு பிரதம மந்திரி. ஒரு உலக மனுஷன்ட்ட இருக்க அந்த பழக்கம் கூட கர்த்தருக்கு நாம் கொடுக்கறது இல்லை. பேச்சிலே கனம் பண்ணுவதில்லை, வாழ்க்கையிலே கனம் பண்ணுவது. கைகளுக்கு பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும். சரி, ஒரு மனித கரு தாயின் வயிற்றில் உருவாகும் போது முதலாவது உருவாகிற ஸ்பேர் பார்ட் எவ்வளவு? பார்ட்ஸ் தானே, பார்ட்ஸ் என்ன சொல்லுங்க? சத்தமாக சொன்னான்னா அடிக்க வாப்போறேன். என்னது? இதயம், ஹார்ட். அவன் இந்த கருவிலேயே முதலாவது உருவாகிற பார்ட் என்னது? அவையது இதயம். ஒரு வண்டிக்கே முக்கியமானது என்னதுங்க? இன்ஜின். இன்ஜின் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இதயத்தை, முதலாவது உருவான இந்த இதயத்தை அவருக்கே கொடுத்துடணுமா? கையை தட்டுங்களே, அதை அவரை கனம் பண்ணுறது. அப்போ முதற் பலன் என்ன? ஒரு கரு உருவாகும் போது முதற் பலன் என்ன உருவாகுது? இதயம். இந்த இதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுதான் உலக கவிஞன் ஒருத்தர் அந்த காலத்தில் பாடினா, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓரியூரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. இவன் நினச்சிக்கிட்டா காதல் நினைச்சு பாடுறானே. அவர் பைபிளை பார்த்து எழுதியிருக்காரு, உலகத்தில் எதையோ பொண்ணு பொருள் புதையல்லாம் தேடுற உலகத்தில் இதயம் தேடி எண்ணுகிறேனார். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ. நெஞ்ச எனக்கு கொடுத்துரு, இதயத்தை எனக்கு கொடுத்து. நீ எவ்வளவுக்கோ கொடுத்துட்டு சிரஞ்சிட்டு இருக்க, தினமும் உனக்கு கொடுக்கறதுங்க இதயம். மாறி மாறி போகுது. எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி, எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி தாவுறது. அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, இது செகண்டு. அந்த செகண்ட் என்னாச்சு? அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சாங்க. இது தேர்டு. கல்யாண பத்திரிக்கை ஃபஸ்ட்டா செகண்டா தேடா? ரெண்டு மூணு இல்லங்கள். இது புதுசு. பொண்ணுகிட்ட கேட்கலன்னு சொல்கிறா, பிரேக்கப் ஆயிடுச்சது. கையில் பேரை குத்திட்டு இருந்தா தெய்வம் கூட அப்படி எழுதி வச்சுருப்பான். எமோஷனில் எல்லாம் குத்தி போடுறது, அள்ளி கொடுத்துட்றது. அப்புறம் ஐயோ ஏமாந்துட்டேன். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் அந்த இதயத்தில் இடம் கொடுத்துட்டு அவர் ஏமாற்ற மாட்டார். கைகளை சட்டி அவர் சொல்லுகிறாரு, ஒரு நாளை ஏமாற்ற மாட்டார். நெஞ்சனுக்கு தாஹா மோட்ச வாழ்வை தந்துடுறேன், உன் இதயத்தில் எனக்கு இடம் கொடு. கர்த்தரை கனம் பண்ணுவது முதற் பலன் கர்த்தருக்கு. ஒரு கரு உருவாகும் போது முதலாவது உருவாகிற அவயவம் இதயம். முதல்ல இதயத்தில் இறைவனுக்கு இடம் கொடுத்து விட்டால் சகல முதலாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு இதயத்தில் இருந்து பிறக்கும் வார்த்தை தான் அவனை தீட்டுப்படுத்தும். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இதயம் நிறைய அவர் தான். எங்க என் நெஞ்ச கிழிச்சு பாருங்க, நீங்க தான் இருப்பீங்க. எம்புட்டு பெரிய போய் சினிமாக்கில் டைலாக் எழுதுவாங்க, என் நெஞ்சம் இப்போ கிழிச்சு பார்த்தாலும் என்ன எல்லாம்னு பார்ப்பான். அவ பேரை குத்துங்க சார், அம்மா வாங்க பச்சை குத்துவீங்களா? ஆமாம் சார். இப்பெல்லாம் பச்சை அப்போ வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி, ஒரு பாவம் ஏழைகள் வந்து தான் பாட்டு பாடிக்கிட்டே பச்சை குத்து. இப்போ டேட் வந்து மிஷின்லேயே குத்துறா. என்ன குத்தணும்? ஒரு ஹார்ட்டு வர அப்படிம்பா. எங்கேன வரையணுமா? இங்கே எனக்கு ஹார்ட்டு வரைஞ்சி அதுக்கப்புறம் ஒரு அம்பு குத்துறது மாதிரி வர. ஹார்ட்டு இவனா, அம்பு அவளாம். இந்த ஹார்ட்டை தொலைச்சிருச்சான். அதுக்கப்புறம் அவள் பேரை வர. அன்னைக்கு தொலைச்ச அம்பு தானுங்க ஹார்ட்டு. அன்னைக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது தான். இன்றைக்கி வர டேப்லெட் இல்லாமல் போக முடியாது. மெடிசன் இல்லாமல் நீ வாழவே ஆயில் பரியந்த மெடிசன் சாப்பிடணும். ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஒரு ஸ்டண்ட்டு வச்சாலோ பிளட் தின்னர் எக்கோஸ்பிரின் ஆஸ்பிரின் இதெல்லாம் சாகுந்தட்டியும் சாப்பிடணும்.
ஒரு தடவை அம்பு தொலைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் சாகுந்தட்டி மெடிசன் எடுக்கணுங்க. அதனால் இந்த அன்பு துளைக்காத அம்பு, அம்பே துளைக்காத இதைக்குள்ளே வந்து குடியிருக்கிற ஒருத்தரை அழைச்சிடு. உள்ளே இருந்துட்டு உன்னை அப்படியே நடத்துவார் பாரு, அவர் தான் காற்றை பம்ப் பண்ணி விடுவார். பம்ப் பண்ணி அப்படி வெளியேற்றுற எல்லாம் பொக்கிஷமாக என்னை விசுவாசிக்கணும். இதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை கனம் பண்ணுவது, இறைவனை கனம் பண்ணுவது, பகவானை கனம் பண்ணுவது, தேவனை கனம் பண்ணும் அந்த இதயத்துக்கு பெரிய பாக்கியம் உண்டு. உன் இதயத்தின் நினைவினால் உன் இளமையிலே உன் இதயம் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காய்ச்சலில் நட இல்லை இவ்வாறு எல்லாவற்றில் நிமிச்சம் தேவன் நாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. கர்த்தரை கனப்படுத்துறது தேவன். ஜெலவர் குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார், வணக்கம் சார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், அண்ணே பிரைஸ்தலோட அண்ணே, நூறு தடவை சொல்லுவா வெளியே போனேன். இதெல்லாம் ஒரு ஆளுன்னு என் தலையெழுத்தரா, இவங்கிட்டலாம் வந்து நான் ஜோத்திரம் போட்டுக்கிட்டு அடிய மாதிரி இருக்குது சொல்லுவான். இந்த கணத்தை இல்லை, உள்ளேயே ஒருத்தரை வச்சுக்கிறது. எங்கே போனாலும் அவர் கூடயே வருவார். என்னது யோசித்தல, ஏ தம்பி அது தப்புடா, யோசிக்காதரா, படுகுழி அதில் போய் விழுந்துடாதரா, அங்கே புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், வெறினா இருக்கும், குழி இருக்கும், அது கரண்ட்டு கம்பிடா, தொட்டுறாத கரண்ட் ஓடுறது உனக்கு தெரியாது, தொட்ட பிறகு தான் தெரியும். பல்லெழிச்சு கிடப்பீனு தொட்ட பிறகு தான் தெரியும் கரண்ட் ஓடுறது. யாராவது பார்த்துருக்கீங்களாப்பா? பார்க்கல. கம்பியை துணிக்காயை போடுறதுக்கு பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? துணியை நினச்சி எலக்ட்ரிக் கம்பியில் போட்டால் என்ன ஆகும்? உள்ள கரண்ட் போகிறதே தெரியல. உனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை உனக்கு தெரியலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். உள்ளத்தில் இருக்கிற தெய்வத்தை பற்றி உள்ளமே பெருங்கோயில் உன்னுடம்பு சுட்டாலே வள்ளல் பிரானுக்கு வாய்த்த மனை இது. மனைனா வீடு, வள்ளலன்னா அள்ளி கொடுக்குறவர். தன்னையே கொடுத்து தன்னை தந்து தடுத்தாட்கொண்ட நின்கருணைக்கு என்னை தந்து என்ன பயன் பராபரமே. தன்னையே கொடுத்த தெய்வத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னா அது உன்னுடைய இருதயம் தான் தம்பி. உன் இருதயத்திலே வந்துதான் குடியிருந்தார். உன் ஆத்மாவிலிருந்து குடியிருந்ததுனால தான் அவருக்கு ஆத்ம நேசர் என்று பெயர். ஐ லவ் யூ. உடனே பதிலுக்கு என்ன சொல்லுவ? சொல்லு, என்னை பார்த்து லவ் யூ டூ அப்படிங்கிற. அந்த காலத்தில் டூ போட்டேன் அப்படின்னா என்னது? இப்படி வச்சா என்னது? சண்டை போட்டேன். இப்போ லவ் யூ டூ வெள்ளங்க மாட்டேன். பார்த்துக்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயா? கேட்டாரா? கேட்டாரா? இவர்களை நீ அதிக அன்பாக இருக்கிறாயா? இடத்துல நீ என்ன நேசிக்கிற? ஐ லவ் மீ அப்படியா? நீ என்ன செய்வ? லவ் யூ டூ. எவ்வளோ பெரிய போய் இது எத்தனாவது வார்த்தை ஆண்டுகிட்ட சொல்லிப்போ? எத்தனை பேர்கிட்ட சொல்லி முடிச்சு கடைசியில் சொல்கிற, நான் உங்களை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? நான் உடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்பதை நீரும் அறிவீர். கைகளை தட்டி உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம், அவரை நீ கனப்படுத்துறியா இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும். எனவே தான் நம்ம திடீர்னு பேசிடுவோம், திடுதுப்புன்னு வார்த்தையை விட்டுருவோம். ஆமாம், அவன் இப்படி, இவன் இப்படி, அவன் இப்படின்னு உள்ளத்தில் உட்கார்ந்துருக்க தெய்வம் துக்கப்படுவாராம். இப்போ நம்ம கர்த்தரை கனப்படுத்துகிறோம். முதலாவது உருவான அவயவமாக இதயத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்றோம். இந்த இதயத்தை கொடுக்காட்டி அது ரொம்ப கேடாயிடும். உலகத்திலே ஒரு மனுஷ சரீரத்திலே மிகவும் மோசமான அருவறுப்பான, தொட்டால் கூட ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணக்கூடிய அல்லது வேக்சின் போட்டு கொடுக்கக்கூடிய மகா அருவறுப்பான ஒரு பார்ட் இருக்குன்னா என்னது சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கேட்கலை. இதயம், இதயமே மகா கேடுள்ளதும் திருக்குளம் கேடுள்ளதுன்னு இல்லை, மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் இந்த இதயம் இருக்குது. பார்த்துக்கோங்க, இப்போ பிரசங்கத்தில் என்னை பார்த்து சிரிப்பீங்க, ஆனால் உங்கள் இதயம் என்ன நினைக்குமா? என் பாட்டுக்கு என் பேரையும் சொல்லி இத்தனை பேர் முன்னாடி கேவலப்படுத்துகிறான். இவெல்லாம் ஒரு ஆள் ஊழியாக்காரன். இதான் இனிமேல் இந்த மதுரைக்கெல்லாம் எட்டி பார்க்குறது சே வச்சுக்கூடாதுங்க. இங்கேயே உட்காந்துருப்பான் பார்த்துக்கோங்க, சிந்தை எங்கெங்கேயோ போகும்.
அதாவது சிந்தை எங்கெங்கே தினத்துக்கு போகிறதுனால தான் இந்த கேமரா சரியாக கவனிக்கிறதே இல்லைங்க. நான் அழுது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு தலை சொறியில் ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் சிரித்து ஒரு சிரிப்பாக சொல்லிக்கிட்டு ஒரு அம்மா கண்ணீர் வடித்து எதையோ நினச்ச புருஷனையும் வீட்டுக்காரன் நினச்சி அழுதுக்கும் போலக்க அதை ஜூம் பண்ணி எடுக்கிறான். அப்போ என்னாச்சு, கவனம் இங்கே இல்லை, எங்கேயோ கவனம். மனம் இன்னும் குரங்கானது, மாய என்னும் கொப்பிலேறி ஒரு நொடிக்கு கோடி யுகம் பாயுதாம்மா. இங்கே உட்காந்துருப்பான் அப்படி, இந்த ஸ்கூலி போயிருந்தான், அவரை கண்டிருக்கோம் இவரை கண்டிருக்கோம், நாம் கேரளாவில் படிச்சிருந்தோம்னா எப்படிலாம் இருந்திருப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு போயிருப்போம், சர்ச்சுக்கு போயிருப்போம், பார்க்க வேண்டியவங்களாம் பார்த்துருப்போம், விளையாட வேண்டியதெல்லாம் விளையாண்டுருப்போம். நினைக்கிறதில்ல இதயம். இப்போ நான் பெண்ணு இங்கே உட்காந்துருக்கேன், அங்கே சாப்பாடு நல்லா இருந்துச்சா, முடியட்டும் முடியட்டும் போய் பார்த்துக்கோ. இப்போ அள்ளிக்கு வேறு அது என் பொண்டாட்டி இப்போ தாராளம் மனசு அள்ளி அள்ளி எல்லாத்தையும் கொடுத்துருவா, கிணச்சி கொடுத்துட்டாலும் என்னமோ நம்ம சீக்கிரம் மூடி வைக்கணும் இவனுடைய எண்ணம் அது. நீங்கள் மீன் கீனு வாங்கி வச்சுட்டு வந்தேன், பூனை தூக்கிட்டு போதோ இல்லையோ தெரியலையோ, பிரசங்கம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் நினைப்பேங்க இங்கே பறவை வீட்டுக்கு ஏதாவது இவ்வளோ செலவழிச்சிட்டேன், தினமே நீ வீடு போகுதோ இல்லையோ தெரியலை, இவர் வேறு அறுத்துக்கிட்டே இருக்கார் பிரசங்கம். ராஜ்குமாருக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கேன், வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரியலை. ஆனால் ஆள் எங்கே உட்காந்துருக்காரு, இங்கே தாங்க. மனம் என்னும் குரங்கானது மாய என்னும் கொப்பிலேறி ஒரு நொடிக்கு கோடி யுகம் பாயுதான். மனம் என்னும் குரங்கு தாவி 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 போயிடும். எங்கெங்கேயோ போகிறது மாதிரி, பைக்கில் போகிறது மாதிரி, இந்த காலேஜ்லேயே போகும்போது இந்த பார்க்கிலே உட்காந்துருக்க மாதிரி, அவங்களோட பேசுகிறது மாதிரி, அவங்களோட இங்கே அப்போ கற்பனைக்கு அளவுகோல் இல்லை. ஒரு செகண்டில் அமெரிக்காவில் இருப்போம்ல, ஒரே செகண்டில் ஆஸ்திரேலியாவில் இருப்போம், ஒரே செகண்டில் G20 மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே டெல்லியில், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கூட நினைப்போம்ல, நல்ல விஷயம்னு நினைப்போம். ஆனால் சிந்தை அடக்கி பராபரனை தேடுகிற திறன் அறிந்து. ஒரு இந்து தித்தன் சொல்கிறான், இந்த மனசை அடக்கிறது மாதிரி கஷ்டமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. கந்துக மதகரியை அடக்கலாம், கரடி வெண்புலியின் வாயையும் கட்டலாம், கச்சவீடு தாட்டலாம், ஒரு சிங்கம் முதுகு மேல் கொள்ளலாம், ஏதோ உலக ஒருவர் முகம் காணாமல் உலகத்தில் உலக உலாவலாம், அஞ்சு பஞ்சலோகத்தையும் வெற்று வேகித்து உண்ணலாம், ஆனால் ஜலமே நடக்கலாம், அனல்மே நடக்கலாம், ஆனால் சிந்தை அடக்கி பராபரனை தேடுகிற திறன் அறிதுனாம். கந்துக மதகரியை அடக்கலாம்னா மதம் பிடிச்ச யானையும் அடக்கலாம், கரடி வெண்புலியின் வாயையும் கட்டலாம், சர்க்கஸில் கட்டி வந்து நிற்கிறாங்களா, ஒரு சிங்கம் முதுகு மேல் கொள்ளலாம், சிங்கத்து முதுகு மேலே கூட ஏறலாம், கச்சவி எடுத்து ஆட்டலாம், பாம்பு கூட எடுத்து ஆட்டலாம். இதோ அஞ்சு பஞ்சலோகத்தையும், வெள்ளி பஸ்பம், தங்க பஸ்பம், தாமர பஸ்பம், முத்து பஸ்பம்னு அதை என்ன செய்கிறாங்க, பஸ்பமாக்கி அதை பாலில் கலந்து குடிச்சிட்டு போகிறார், செத்தும் போயிட்டாங்க. அதை தங்க பஸ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளே, கம்பங்களி சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளே அப்படி பண்ணாங்க இல்லை. தங்க பஸ்பம் அஞ்சு பஞ்ச லோகத்தையும் விற்று வேகித்து உண்ணலாம், ஒரு ஒரு முகமும் காணாமல் உலகத்தில் ஆகலாம். முடிவுத்தக்கிறேன் மாயத்தையில் போயிடுறான்ல அப்படி. அடுத்து ஜலம் மேல் நடக்கலாம், தண்ணியில் நடக்கலாம், அக்னியில் நடக்கலாம், அனல் மேல் நடக்கலாம், ஆனால் இதெல்லாம் செய்கிற மனுஷனுக்கு ஒரு காரியம் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. என்ன சார் அது கஷ்டம், தன் சிந்தையை மனதை அடக்கி பராபரனாகிய தேவனை தேடுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு மனம் ஏக சிந்தை ஒருமனப்படுகிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. இத்தனை பேர் இருக்கோம், நம் ஒரு மனதோடு ஆண்டவர் எனக்கா தேடக்கூட, நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு நாள் இல்லை. அதனால தேவ பிரசன்னம் மட்டும் வரமாட்டேங்குது. ஒரு நாள் வந்துச்சு பெந்தகோஸ்தே நாள்னு, 120 பேர் மட்டும் மாடி வீட்டில் எல்லாம் உட்காந்தாங்க, அவங்க எல்லாம் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணார்களாம். அது என்ன நடந்தது, அதுவரை வந்துட்டு வந்துட்டு போன பரிசுத்தாவியனவர் ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங் பாங்க அங்கே வந்துட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறது, வந்துட்டு போகிறது வந்துட்டு போகிறது, நிரந்தர குடியுரிமை பெற்று உன் இதயத்தில் வந்து வாசம் பண்ணார். அதுக்கு பிறகு தான் பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே என்பது சர்ச்சல்ல, அனுபவம், கைகளை தட்டி. பெந்தகோஸ்து நாளிலே ஆண்டவருடைய ஆவியான பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து தங்கி விட்டார். ஏன் தங்கினான்னா ஒருமனப்பட்டாங்களாம். ஒத்த நாளில் ஒத்த நிமிஷத்தில் 120 பேர் ஒருமனப்பட்டதுக்கே உலகத்தின் உண்டாக்கிய தேவனுடைய ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் தங்குவாரானால், ஒவ்வொரு வாரமும் போய் ஜெபிக்கிறையே அன்னைக்கு ஒருமனப்பட்டா இந்தியா மாறிடாதா, இந்த உலகம் மாறிடாதா, இந்த சபைகள் மாறிடாதா, ஊழியங்கள் மாறிடாதா, உன் பிரச்சனை மாறிடாதா, ஒருமனப்படணும்.
ஏக சிந்தை, ஏக மனம். இந்த ஒரு மனப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த ஒரு மனம் தான் கர்த்தர் கனப்படுத்துறது. ஒரு மனதோடு, ஒரே நினைவோடு, ஏக சிந்தையோடு, முழு ஆன்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரத்தில் அன்பு கூர்வாயாக, கைகளை தட்டி முழு மனதோடு 100% இருதயம் முழுது. யார் ஆக்குபைடாயிருக்கணும்? இயேசு கிறிஸ்து கர்த்தர் தெய்வம். நான் சொல்கிறதெல்லாம் பக்தர்களுக்கு தான், மதத்தை சார்ந்தவர்களுக்கு அல்ல, இறைவனை சார்ந்தவர்களுக்கு. மதத்தை சார்ந்தவனுக்கு இறைவன் இல்லை, இறைவனை சார்ந்தவர்களுக்கு மதம் இல்லை. கைகளை தட்டி ஒரு அல்லையிலேயே சொல்வோம், மதத்தை சார்ந்தவனுக்கு கடவுளுக்கு செவி கொடுக்க மாட்டான், இறைவனை சார்ந்தவன் எந்த மதத்தையும் பற்றி பேச மாட்டான், எல்லா மனிதர்களையும் தன்னை போல நேசிப்பான். ஒரு அல்லேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவன் அப்படித்தான், ஆண்டவன் அப்படித்தான். நல்லவங்கள் இதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறவர். நம்ம கர்த்தரை கனமணுன்னா உன் உள்ளத்தை கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல கனம். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன்.